இப்போ இது அப்படியே ரெண்டாக வந்து இந்த மாதிரி மடிச்சிக்கிறோம் அப்படியே வந்து ஒரு இன்ச்சுக்கு மடிச்சிக்கிறோம் ரெண்டு இன்ச்சு துணியை அப்படியே ஒரு இன்ச்சாக வந்துட்டு இந்த மாதிரி டபுளாக மடிச்சுட்டு ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம் அந்த டாப்புடைய கிளாத் வந்து வெளியே தெரியிற மாதிரி சில நேரங்கள் வரும் அதை வந்து அந்த வளைவில் தான் வரும் அது வராமல் நீங்கள் அந்த பீடிங் துணியை மட்டும் தெரியிற மாதிரி தையல் போட்டே வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா சுடிதார் நெக் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ சிம்பிளான டிசைன் தான் அதுவும் வந்துட்டு பேண்ட் கிளாத் யூஸ் பண்ணி கேன்வாஸே இல்லாமல் நம்ம வந்து தைக்க போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடு சிம்பிளான மெத்தடு பார்க்குறதுக்கு கேன்வாஸ் வச்சு தைச்ச மாதிரி இருக்கும் ஸோ எப்படி தைக்கலாம்னு சொல்லி வீடியோக்காலாக போய் பார்க்கலாம் இப்போ இந்த சுடிதார் டாப்ஸ் இருந்து எடுத்துருக்குறோம் இது வந்து லைனிங் சுடிதார் இல்லை நார்மல் சுடிதார் தான் லைனிங் வித்தவுட் லைனிங்கு ஸோ இதில் வந்து நம்ம கழுத்து வந்து கட் பண்ணிட்டோம் டைரெக்டாகவே நம்ம வந்து ஒரிஜினல் தொழிலாக கட் பண்ணியிருக்கிறோம் இந்த ஷேப்பில் இது வந்து நம்ம கேன்வாஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் அப்படியே வந்துட்டு நம்ம பீடிங் ஒர்க் வந்து பண்ண போகிறோம் இப்போ நம்ம பேண்ட்டு கிளாத் எடுத்துக்கலாம் பேண்ட் கிளாத் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கிராஸ் பீஸில் கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன் துணி கம்மியாக இருக்கிறதால ஸோ ஃபுல் கிராஸ் எடுத்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்போ தான் வந்து நம்ம ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வளைக்க முடியும் அகலம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டு இன்ச் அகலத்தில் நம்ம கிளாத் எடுத்துருக்குறோம் ரெண்டு இன்ச் அகலம் எடுத்தோன்னு சொன்னாக்கா நம்ம வந்து முக்கால் இன்ச்சு பீடிங் வைக்க போகிறோம் ஸோ அதனால் ரெண்டு இன்ச்சு கிளாத் எடுத்துக்கிட்டேன் ஃபுல் கிராஸில் இப்போ இதை அப்படியே ரெண்டாக வந்து இந்த மாதிரி மடிச்சிக்கிறோம் அப்படியே வந்து ஒரு இன்ச்சுக்கு மடிச்சிக்கிறோம் ரெண்டு இன்ச்சு துணியை அப்படியே ஒரு இன்ச்சாக வந்துட்டு இந்த மாதிரி டபுளாக மடிச்சுட்டு ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம் இப்படி தையல் போடும் பொழுது இழுத்துறக்கூடாது ஏன்னா ஃபுல் கிராஸ் துணின்றதால் லப்பர் மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இழுத்துடக்கூடாது நார்மலாக அப்படியே நீங்கள் தையல் போட்டே வாங்க ஃபுல்லாக இந்த மாதிரி தையல் போட்டுவிட்டு நம்ம என்ன செய்யணும்னா இப்போ தைக்கும்பொழுது லைட்டாக பிசு அடிச்சிருக்கோம் ஸோ அந்த பிசுரெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிக்கணும் நமக்கு வந்து ஒரு ஒரு இன்ச்சு அகலம் கரெக்டாக வரணும் அதில் கால் இன்ச்சு நம்ம தைச்சிட்ட பிறகு முக்கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து பீடிங் வரும் ஸோ அதனால் அந்த பிசுரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி லெவல் பண்ணிங்க அப்போ தான் வந்து நம்ம தைக்கும் போதும் ஃபினிஷிங்காக ஒரே சைஸாக வரும் ஸோ பிசரோடு தைச்சிங்கன்னா உங்களுக்கு அன்ஃபினிஷிங்காக வந்துடும் ஸோ அதனால் ஒர்க் வந்து நீட்னஸாக பண்ணணுன்னா மாதிரி பிசரெல்லாம் க்ளியர் பண்ணிவிடுங்க இப்போ க்ளியர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஐன் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலும் தேய்ச்சி விடலாம் ஸோ கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு எடுத்துக்கணும் காட்டன் கிளாத்தாக இருந்தால் அந்த மாதிரி நீங்கள் கையால் தேய்ச்சி விட்டாலே போதும் படிஞ்சிரும் சிந்தட்டிக்காக இருந்தால் நீங்கள் வந்து ஐன் பண்ணிவிடுங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உள்ள வெளியை பார்த்துங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உள்பக்கம் பக்கம் ஸோ உள்பக்கம் பக்கம் தைச்சி வெளிப்பக்கமாக திருப்பணும் அதனால் இப்போ நம்ம வந்துட்டு உள் பக்கமாக வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம் கரெக்டாக வந்து காலிஞ்சி தைக்கணும் அரைஞ்சி பிடிச்சிடக்கூடாது காலிஞ்சி தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்படி தைச்சிட்டு வரும்போது இந்த துணி இழுத்துடவே கூடாது இழுக்காமல் நீங்கள் குளிர் விட்டு தைங்க அதாவது லூஸ் கொடுத்து தைங்க எந்த துணியும் இழுக்கக்கூடாது கீழே இருக்கக்கூடிய சுடிதா டாப்புடைய துணியும் இழுக்கக்கூடாது உடைய துணியும் இழுக்கக்கூடாது ரெண்டுமே வந்து லெவலாக ஒரே லெவலாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி வரணும் இப்போ கார்னரில் கரெக்டாக மடிங்க இதான் வந்து ரொம்ப முக்கியமானது ஃபினிஷிங் நெக்குக்கு ஃபினிஷிங் கொடுக்குறது இந்த கார்னர் தான் ஸோ இந்த முனை வந்து கரெக்டாக வி ஷேப்பில் இருக்கணும் சரியாக மடிச்சிங்க சரியாக மடிச்சுட்டு அந்த வி ஷேப்பில் கரெக்டாக கொண்டாந்து தையல் வந்து நிப்பாட்டிடுங்க இந்த மாதிரி ஊசியை குத்தி நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விடுங்க திருப்பி விட்டு காலிஞ்சு அப்படியே தச்சுக்கிட்டே வரலாம் ஃப்ளீட்ஸ்லாம் எதுவும் வைக்க தேவை அப்படியே நார்மலாக தைச்சிட்டு வரணும் ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஸ் பீஸ் போட்டிருக்கோம் அதனால் ஃப்ளீட்ஸ்லாம் எதுவும் தேவை ப்ளைனாக அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார்னரில் ஒரு குட்டியாக வந்து கட் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்பிலலாம் கட் பண்ணி விடணும் இல்லைங்களா அதே மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் ஃபினிஷிங் கரெக்டாக வரும் இல்லைன்னு சொன்னாக்கா அன்ஃபினிஷிங்காக இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணும்பொழுது நூல் கட் பண்ணிவிடக்கூடாது பார்த்து கட் பண்ணுங்கள் தையில கட் பண்ணிவிடாமல் பார்த்து கட் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து படிமானம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு திருப்பி விட்டு படிமானப்படுத்திடுங்க படிமானப்படுத்திட்டு இப்போ நம்ம உள் பக்கம் வச்சு தச்சுருக்கிறோம் இப்போ இது வந்து அப்படியே வெளிப்பக்கமாக திருப்பிடணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து அப்படியே வெளிப்பக்கமாக திருப்பிட்டோம்னு சொன்னாக்கா இப்போ இது நேர் பக்கம் வந்துருச்சு பீடிங் ஃபுல்லாக வந்து நேர் பக்கம் வந்துருச்சு ப்ளஸ் வந்து அந்த பிசுரெலாம் உள்ளே கவர் ஆகிடுச்சி சரிங்களா இப்போ இது அப்படியே வந்துட்டு நம்ம படிமானப்படுத்தி அப்படியே தயில் போட்டோன்னு சொன்னாக்கா பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் உங்களுக்கு வாட்டம் வரலை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஒரு ஐன் கூட பண்ணிக்கலாம் ஐன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும் இது காட்டன்றதால் நம்ம படிமானப்படுத்திக்கலாம் ஈஸியாகவே வந்துட்டு இப்போ இந்த மாதிரி படிமானப்படுத்திட்டு ஃபஸ்ட்டு வந்து ஓரத்தயல் போட்டுக்கலாம் கழுத்துக்கு ஓரத்தயல் போட்டுக்கிறோம் இந்த தையல் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மேட்சிங் நூல் போடுங்க மேட்சிங் நூல் போட்டிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா கரெக்டான மேட்சிங் நூலாக போட்டுங்க போட்டுட்டு பொடி தையலாக போட்டுங்க தையல் ரொம்ப எல்லாமே நார்மல் ஒரு பொடி தையல் போட்டுங்க போட்டுவிட்டு கரெக்டாக ஓரத்தில் மட்டும் நீங்கள் தைச்சிட்டே வாங்க தைச்சிட்டு வரும்பொழுது அந்த டாப்புடைய கிளாத் வந்து வெளியே தெரிகிற மாதிரி சில நேரங்கள் வரும் அதை வந்து அந்த வளைவில் தான் வரும் அது வராமல் நீங்கள் இந்த பீடிங் துணியை மட்டும் தெரியற மாதிரி தையல் போட்டே வாங்க இப்போ அடுத்தது வந்து அவுட்டரில் அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இந்த அவுட்டர் ஸ்டிச் பண்ணும்பொழுது இந்த வளைவில் முக்கியமாக வந்து டைட் பண்ணி தைங்க அப்படியே வளைச்ச மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா தான் அந்த வளைவு கரெக்டாக வந்து உக்காரும் நீங்கள் அப்படியே நேராக வச்சு தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வளைவு ஷேப்பே வராது பாருங்கள் இந்த மாதிரி டைட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி டைட் பண்ணி தைக்கணும் இப்போ ஃபுல்லாக வந்துட்டு பீடிங்கில் நம்ம தையல் போட்டுவிட்டோம் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இதை வந்து நல்லா நம்ம ஐன் பண்ணிட்டோன்னு சொன்னாக்கா நமக்கு பக்கா ஃபினிஷிங்காக ஆகிடும் கேன்வாஸே இல்லாமல் பக்கா ஃபினிஷிங்காக இருக்கு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து சிம்பிள் டிசைன் ஒர்க் நீங்கள் பண்ணணுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் நான் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்